மிஸ்டர் லேடிஸ் மெய்யின்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே அதாவது இன்றைக்கு வந்து எல்லாருமே உடம்பு உறுதியாக இருக்கணும் உட உடம்பு பலமாக இருக்கணுங்கிற ஆர்வம் ஆசை எல்லாத்துக்குமே இருக்குது அதில் ஒன்றும் மாற்றுக்கட்டே இல்லை எல்லாருக்கும் அவர் தான் என்ன பண்ணணும் ஆனால் அதுக்கு என்ன செய்கிறது அல்லது செய்கிறதை செய்ய மாட்டோம் அதுதான் பிரச்சனை இப்போ எளிய வழிகளை சித்தர்கள் சொன்ன எளிய வழிகளை நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஆன்ம ஆன்ம பலம் பெறும் ஆண்மை பலம் வேறு ஆன்ம பலம் வேறு ஆன்ம பலம் என்றால் உயிராற்றல் பலம் இந்த உயிராற்றல் பலம் நீங்கள் பெற்றுட்டீங்கனாலே உங்களுக்கு தங்குதடை இல்லாமல் நிறைய இந்த இந்த வேர்டில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் சாதிக்கலாம் அதான் இங்கே பேர் வந்து உயிராற்றல் பலம் யாருக்கு உயிராற்றல் பலம் பொருந்தியதாக இருக்கும்னா இருக்குன்னா சித்தர்களுக்கு ஞானிகளுக்கு ஏன்னா அவங்க நினைச்சதை நினைச்சபடி சா சாதிக்கக்கூடிய வல்லவர்கள் அதே மாதிரி ஒரே நோக்கம் ஒரே சிந்தனை உள்ள சராசரி மனிதர்களுக்கும் அந்த உயிராற்றல் பலம் அதிகமாக இருக்கும் அதாவது உடம்புல பலம் இருக்காது அந்த உயிராற்றல் பலமாக இருக்கும் அந்த உயிராற்றல் பலம் பொருந்தியவர்கள் ஒளியான தேகியாக இருந்தால் கூட காரியத்தை பாருங்கள் ஒரு ரொம்ப பேர் ரொம்ப படித்தவங்களால சிஎம்படியா காரியத்தை கூட ஒரு சாதாரண ஒரு ஆளாக அதை ஈஸியாக போய் பண்ணிட்டு வர மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா அந்த ஆள் எப்படி சாச்சுடுவார்யா அவர் அவரை நம்பி போய் அவர்கிட்ட பணம் கொடுத்து ச பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்கே கீழே நின்றுட்டுருப்பாங்க அது காரணம் என்ன அப்படின்னா நோக்கம் மனம் ம அதாவது தன்னுடைய நோக்கமும் செயலும் ஒன்றாக வச்சுருக்கார் அவர் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை அது எல்லாத்துக்கும் கை கூடாது ஆக இது எல்லாத்துக்கும் கைகூடுற மாதிரி ஒரு வகையான உணவு இருக்குது இந்த உண அதை உணவும் அது மிக முக்கியம் உங்களுடைய எண்ண ஓட்டங்களை மாற்றுவது உணவு உங்களுடைய கூறுகளை மாற்றுவது உணவு என்பதை நீங்கள் தயவு செஞ்சு நம்பணும் ஏன்னா இந்த திண்ணிய நெஞ்சம் கொண்டு தீவிர எழுச்சி கொண்டு நாம் இந்த மண்ணில் நடைபோட வேண்டுமென்றால் நம்முடைய உடல் கூரை நம்ம வந்து எப்போதுமே ஸ்திரமாகவும் சிறப்பாகவும் நலமாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சித்தர்கள் எளிய எளிய விஷயங்களை நிறைய சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நம்முடைய இந்த எல்லா விதமான நோயாற்றலருந்து அதாவது நோ நோ அந்த நோயினுடைய தன்மையிலேருந்து நம்ம வெளியாக முடியும் ஆரோக்கியமான உடம்போட நம்ம எப்பவும் இருக்க முடியும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு இப்போ பார்த்துக்குவோம் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த ஆண்மை கோளாறு உள்ளவர்களுக்கும் இது பயன் அளிக்கும் அதாவது நான் சொல்கிறேன் ஆன்ம உயிராற்றல் மட்டும் இல்லை உயிராற்றல் தான் எல்லா ஆற்றலுமே வந்துடுவேன் இப்போ ஆண்மை கோளாறு இருக்குதுங்களா இந்த கவுண்டிங் பிரச்சனை குழந்தை இல்லா பிரச்சனை ஆண்களுக்கு பெண்களுக்கு ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன் ஒரு மாதிரியான இந்த உடல் உற்சாகத்தன்மை இழந்து இருப்பது இந்த இதை இந்த இதை சாப்பிடும்போது உங்களுக்கு உற்சாகம் மிகுந்துடும் எப்போதுமே ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான மனநிலையோடு நீங்கள் பயணிப்பீங்க என்ன செய்யணும் அதுக்கு அப்படிங்கிறது ஒரு சித்தர்கள் சொல்லி கொடுத்த இந்த விஷயங்களை ரொம்ப எளிமையாக எப்படியெல்லாம் அதை சாப்பிட்ணும் சொல்ல போகிறேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்து ஆன்ம விளம்பர் மூன்றே மூன்று விஷயங்கள் தான் இதில் நம்ம எடுத்துக்க போறோம் காய்கறி காய்கறியிலிருந்து வருவோம் வெண்பூசணி வெண்பூசணி ஒரு இரநூறு கிராம் அளவு சொல்றேன் உங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஆளுக்கு சொல்றேன் ஒரு ஆளுக்கு இரநூறு கிராம் வெண்பூசணி இந்த வெண்பூசணியோட தட்ட பயிர் தட்ட பயிருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தட்டைப்பயிறு இரநூறு கிராம் ஒரு ஆளுக்கு தான் சொல்கிறேன் நான் அப்போ வீட்டில் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா ஒரு கிலோ போடணுமா சார் அப்படின்னா அப்படி இல்லை ஊரி உதிச்ச அப்படின்னா ஒரு ஆள் வந்து ஐம்பது கிராம் போதும் அது நூறு கிராமாக மாறிடும் ஏன்னா தண்ணியில் போட்டு நீங்கள் அதோட வெயிட் பார்க்கும்போது பெருசாக வேணும் சரியா அப்போ நீங்கள் அளவு எப்படி வச்சுக்கணும்னா ஐம்பது கிராம் வச்சுக்கணும் இரநூறு கிராம் பூச்சினிக்கு ஐம்பது கிராம் தட்டைப்பயிறு நீங்கள் தட்டப்பயிருங்கிற ஒரு விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை ஞாபகத்தில் வச்சுருங்க தட்டப்பயிரை ஆண்மை கோளாறு உள்ளவர்கள் தட்டப்பயிரை அடிக்கடி சாப்பிட வேண்டும் தட்டப்பயிறு தொடர்ந்து சாப்பிடுறவர்களுக்கு கிட்டப்பாறை போகும் சொல்லி ஒரு பழமொழி இருக்குது சரி அடுத்த வர இப்போ இந்த தட்டப்பயிறு தட்டப்பயிறு அந்த வெள்ளை வெள்ளப்பூசணிக்கா தட்டப்பயிறு இதை வேக வச்சுக்கணும் எல்லாமே அவிக்கிறதான் அவியல் தான் எல்லாமே இதில் வந்து இதோட சிறப்பு என்னென்னா ஒரு ஐம்பது கிராம் கடலை கருப்பு கொண்டைக்கடலை ரைட்டு இதோட சுக்கு வந்து ஒரு நபருக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் சுக்கு சேரணும் இப்போ அஞ்சு நபர் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா பத்து ஸ்பூன் சுக்கு அந்த குழம்புல இருக்கணும் இதுக்கு பேரே சுக்கு சுக்கு குழம்புன்னே பேர் இந்த இதில் ஆக்ட் பண்ணி தக்காளி சேர்த்துக்கணும் புளி சேர்க்கக்கூடாது தக்காளி சேர்த்துக்கணும் இதில் வந்து தக்காளி சேர்த்து மற்றபடி சீரக மிளகு அதுக்கு என்னென்ன நீங்கள் பண்ணணும் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் மட்டுமே இதுக்கு நாள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தக்காளி குழம்பாகவும் பயன்படுத்திக்கலாம் இல்லை பருப்பு நீங்கள் இப்போ இதுதான் பருப்பு ஆல்ரெடி இருக்குது இதை தக்காளி குழம்புல குழம்பு வச்சு இதில் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட மிக்ஸ் பண்ணி இல்லை எனக்கு கொஞ்சம் பருப்பு போட்டால் தான் சுவையாக இருக்குன்னா தோ தவ அதாவது நீங்கள் பாசி பருப்போ பருப்பாக கூட போட்டுக்கலாம் பருப்பு மிக்ஸ் பண்ணி இதில் போ உள்ளே போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அது ரொம்ப சுவையாக இருக்கும் இதை சா இந்த பருப்பு போட்டு போட்டு நீங்கள் சாம்பாராக அதை வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக சுத்தமான பசுனை ஒரு ஸ்பூனாவும் விட்டு தான் நீங்கள் சாப்பிடணுங்க இப்படி மதிய உணவில் இந்த மாதிரி ஒரு குழம்பு இது வந்து ஆண்மை பெருக்கத்துக்கான ஒரு அற்புதமான குழம்பு ஞாபகத்தில் வச்சுங்க ஆண்மை ஆண்மையை பெருக்கும் வலிமையை ஊட்டும் அறுபது வயதில் கூட இருபது வயதாக மாறக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த குளம்பு கொடுக்கும் நான் சொன்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் சேகரித்து முறையாக வாரத்தில் ஒரு மூணு நாள் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க நான் சொன்ன பொருள்கள்லாம் அதில் இருக்கணும் சுவைப்பட அதை அழகாக நீங்கள் வணக்கி அழகாக செய்யலாம் ஆனால் எல்லாமே அவன் வேக வச்சு தான் அவ வச்சு சாப்பிடணும் சரிங்களா இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா இது எல்லோரும் ஆண் பெண் இருப்பால் இருக்கும் அதாவது ஆண்மை விளங்க ஆண்களுக்கு மட்டும் நினச்சிடாதீங்க பெண்மைக்கும் அதாவது மலட்டுத்தன்மை உள்ளவங்க குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த பெண்கள் கருப்பை பிரச்சனை உள்ளவங்க இதை சாப்பிடும்போது அதெல்லாம் முற்றிலும் மாறும் அவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு உற்சாகத்தன்மை உடம்பில் ஏற்படும் உடம்பில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளியேறி அவங்களுக்கும் சு சுரோனித நீர் சிறப்பாக ஊறும் பெண்களுக்கும் ஒரு மாற்று அதாவது நல்ல ஒரு ஒரு ம மகிழ்ச்சிகரமான உள்ளத்தை வந்து அள்ளித்தரும் இந்த குழம்பு ஆகவே அன்பர்களே இந்த மாதிரி வந்து எளிய முறையில் உடல் வலிமை பெறுவதற்கான ஒரு அற்புதமான உபாயம் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் இதிலே சொல்லியிருக்கேன் என்னென்னா இந்த வாழைப்பழம் பார்த்தீங்களா எல்லாருமே செவ்வாழை செவ்வாழின்னு எல்லாம் இருக்காங்க இன்றைக்கு வந்து சராசரி ஒரு லிமிட்டுக்கு மேலே உள்ளவங்கனால செவ்வாழை என்பது அதிக விலையாக இப்போ ஒரு ஒரு பழம் பதினஞ்சா பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் போயிட்டுருக்கு இப்போ இப்போ ஒரு அது ரேட்டை கூட விட்டுருங்க நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் பூவான் பழம் அப்படின்னு ஒரு பழம் இது வந்து காலத்து பழம் தொடர்ந்து தொடர்ந்துருக்கும் மஞ்சப்பழம்னு சொல்லுவாங்க அதுலேயும் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக பெருசாக இருக்குது அது வந்து ஆஃபீஸ் விதைன்னு சொல்லுவாங்க நான் சொல்கிற சின்னதாகவே இருக்கும் இருக்குது நிறைய இடங்கள்ல இப்போ இருக்குது இந்த மஞ்சப்பழம் வந்து ரெகுலராக வச்சுக்கிட்டு பகல் வேலையில் சாப்பிடணும் இரவில் பழம் சாப்பிடக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் இரவு நேரத்தில் பழம் சாப்பிடக்கூடாது இந்த தகவலை நான் முதன் முதலாக மிஸ்டர் லேடிஸில் ஒரு சித்த வித்தியார்த்தியாக நான் பதிவு செய்கிறேன் இரவில் பழம் சாப்பிடுவதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் காரணம் என்ன சளி தொந்தரவுக்கு நீங்கள் ஆளாவீங்க இப்போ தெரியாது இரவில் யார் யாரெல்லாம் ஜூஸும் பழமும் சாப்பிட்டுட்டு வரீங்களோ இவங்கெல்லாம் வந்து அதிகபட்சம் ரொம்ப அவங்க உடல் கூறுக்கேற்ப ஃப்யூச்சரில் கடுமையான சளி உறைஞ்சி போயிடும் உடம்பு வயசாகும்போது அதுதான் பெரிய தொண்டை அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படாக பாருங்கள் இவ்வளோ சளி எடுத்தேன் அவ்வளோ சளி எடுத்தேன் சளி உள்ளே போய் மாட்டியிருக்கான் அதெல்லாம் இதெல்லாம் வந்து இதனால் வருது பழம் என்பதே உடம்புக்கு நல்லது தான் எந்தெந்த வேலைகளில் எதை சாப்பிட்றது பகல் பொழுதில் மட்டுமே பழங்கள் சாப்பிட வேண்டும் இரவு கண்டிப்பாக இரவு சாப்பிடலாம் ஒரே ஒரு பழம் என்ன பழம் அப்படின்னா ஆப்பிள் மட்டும் சாப்பிட்லாம் அது கூட காஷ்மீர் ஆப்பிள் மட்டும் தான் காஷ்மீர் ஆப்பிள்னு ஒரு ஆப்பிள் இருக்குது மாவு மாதிரி இருந்தது இந்த ஆப்பிள் மட்டும் நல்லா அழகாக கழுவிட்டு இரவில் இந்த ஆப்பிள் சாப்பிட்டு அது ஏழு மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டணும் இரவு எப்பொழுதுமே நல்லா வந்துங்க இரவு உணவை நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நோயாளியாக நீங்கள் மாறி விடுவீர்கள் ஏழு மணிக்குள்ளாக சாப்பிட்டு ரெண்டு மூணு மணி நேரம் தூங்கிறதுக்குனால உங்களுக்கு அந்த உணவு பாதி தன்மை செரிக்க போ சரிச்சினால தூங்க போனீங்கன்னா தான் சிறப்பு சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அப்புறம் படுக்கை பொறுத்து ஆஃப் அன் ஹவர்னால சாப்பிட்டு படுத்துறது அதுதாங்க மிகப்பெரிய நோயை உருவாக்கும் அதெல்லாம் புரிஞ்சுங்க ஆக இது ஒன்று சாப்பிட்லாம் ஆப்பிள் வந்து எந்த நேரத்தில் வேணாலும் சாப்பிட்லாம் அதை தவறே கிடையாது அது சளித்தன்மையெல்லாம் உருவாக்காது ஒரு அற்புதமான ஒரு நல்ல பழம் மற்ற எல்லா பழங்களுமே பகல் பொழுதில் மட்டுமே சாப்பிட்ணும் அப்போ இரவு பாலும் பழமும் இப்போ இதெல்லாம் சாப்பிட்ற சொல்கிறாங்களே ஐயா அந்த காலத்தில் வந்து நடைமுறை பழக்கமாக இருக்குது சங்க சங்க காலம் வந்துவிட்டே இந்த நடை பாலும் பழமுங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கயான்னு நீங்க கேட்கலாம் ஆமாம் சத்தியமான உண்மை பாலும் சளியை தூண்டக்கூடியது பழமும் சளிய தான் இந்த சளித்தன்மை எப்போ உருவாகுனா உடல் வேலையற்று இருக்கும் பொழுது சளி கூறு அதிகமாக உருவாகும் சோறு சோர்வுத்தன்மை அதிகப்படுத்தி உள்ளே போய் குளிர் தன்மையை அதிகப்படுத்தி சளித்தொல்லையாக மாறும் ஏன்னா அந்த குளிர்தன்மை என்னென்னா உங்களுக்கு க அந்த அதாவது ஆக்சுவலாக உள் உள் இருக்குது இல்லையா அது வந்து உஷ்ணம் அதிகமாகிடும் உஷ்ணம் அதிகமானால்தான் சளி ஏற்படும் அதாவது உள்கூறு உஷ்ணம்னு பேர் இந்த உட்கூறு தான் சளி கவம் கட்டுது நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது மாத்திரை அளவில் உடலுக்கு தேவையான அந்த அந்த வெப்ப ஓட்டம் உள்ளே வந்து மிக 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 அதிகமாகும் பொழுது அது பல்வேறு விதமான நோய்களை தோற்றுவிக்கிறது இது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரில ஆக அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன் இப்படி வச்சுக்கங்க உங்களுக்கு புதிய மாதிரி சொல்லிடுறேன் இதனால தான் நீங்கள் எந்த காரணம்னுட்டுமே இந்த மாதிரி பழங்களை வந்து இரவு நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடாது அப்போ இந்த மாதிரி வந்து காலப்போக்கில் எல்லா எல்லா விஷயங்களுமே சங்ககாலம் தொட்டே அந்த பாலும் பழமும் தர விஷயம் இருக்குங்கிறது உண்மை தான் யாரு கொடுத்தாங்க முதல் முதலாக திருமணம் செய்யக்கூடிய திருமணம் செய்த புது மாப்பிள்ளைய பொண்ணுக்கு தருவாங்க அப்போ நல்லா பண்ணுங்க எழுபத்தி ரெண்டாயிரம் நாளையும் வேலை செய்யக்கூடிய இடம் அந்த சாந்தி முகூர்த்த இடம் அந்த முதல் இரவு அப்போ அந்த மாதிரி தங்க அதாவது அவர்களுக்கு உடல் ரீதியான கடுமையான உழைப்பு வேர்வை வரக்கூடிய உழைப்புகள் இருக்கும் பொழுது இதெல்லாம் மிக சாதாரணமான ஒரு விஷயம் பால் பழம் எத்தனை பால் குடித்தாலும் பழம் குடித்தாலும் சரியாக போயிடும் நீங்கள் டெஹினி சாதாரணமாக தூங்குகிற ஆட்கள்லாம் நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை ஏற்படும் அது ஒரு வயதுக்கு மேலே கண்டிப்பாக மாலை என்ன சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு நாற்பது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் இரவில் பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் உணவுக்கு பின் பழம் சாப்பிடுவது மிக மிக தவறு உணவுக்கு முன்னையே பழம் சாப்பிடணும் பழமெல்லாம் சீக்கிரமாக செரிமானமாகக்கூடிய ஒரு பொருள் நீங்கள் உணவுங்கிறது லேட்டாகும் இப்போ லேட்டாக செரிமானம் ஆகக்கூடிய ஒரு பொருளை முதல்ல தள்ளிட்டு அதுக்கப்புறம் பழத்தை தூண்டிங்கன்னா உள்ளே போய் பெரிய சண்டை அடக்கும் பாணிப்பட்டு போர் நடைபெற ஆரம்பிச்சிடும் ஆகவே அதனால் நான் என்ன சொல்கிறேன் நண்பர்களே இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்கள் கவனத்தில் வச்சு இனிமேல் நடைமுறை மாற்றிங்க நடைமுறை சிக்கலை தவிர்த்து வரணும் ஆகவே பாரம்பரிய முறைப்படி நம்முடைய பாரம்பரிய வைத்தியம் உங்களுக்கு என்ன சொல்கிறது நம்ம தாத்தா வைத்தியம் உங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா உணவுக்கு முன் பழங்கள் எடுங்க எல்லா பழங்களும் எந்த பழம்னா எடுங்க தப்பு இல்லை அதே மாதிரி இந்த ஆஸ்துமா நோயாளிகள் ஆஸ்துமா உள்ளவங்க வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது டிபி நோயாளி வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது இவர்கள் வாழைப்பழம் விட்டணும் ஆகவே அன்பர்களே நீங்கள் தொடர்ந்து மற்றவர்கள் எல்லாருமே சாப்பிடலாம் இந்த மஞ்சப்பழத்தை நான் என்ன சொன்னேன்னா இந்த மஞ்சப்பழம் சாப்பிடக்கூடியவர்களுக்கு அஞ்சா நெஞ்சம் உருவாகும்னு ஒரு பழமொழி இருக்குது மஞ்சப்பழம் திட்டவோன்னு அஞ்சா நெஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மஞ்சப்பழத்தை மதிய வேளையில் உணவாகவே பாதி உணவாகவே ஒரு அரை சிப்பு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா சாப்பிட்டு பாருங்கள் ஆண்மை பலம் அதிகரிக்கும் இவர்களே இரவில் பழம் சாப்பிடக்கூடாது என்று பாரம்பரிய வைத்தியரான நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதுவும் எங்கள் தாத்தா வழியில் தாத்தா சொல்லி கொடுத்த விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம் நம்ம ஒன்று புதுசாக போய் புதுசாக கண்டுபிடிச்சோம் எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொல்லியது முன்னோர்கள் அருளியது அதான் உண்மை அந்த முன்னோர்கள் அருளியதை அள்ளி வழங்குகிறோம் அவ்வளோதான் நீங்கள் எதுக்காக அள்ளி வழங்குகிறோம் நீங்கள் துள்ளி குதித்து மான் போல அப்படியே முழு ஆரோக்கியத்தோடு நீங்கள் திகழணுங்கிற ஒரே நல்ல நோக்கம்தான் வேற எதுவுமே இல்லை ஏன் இரவில் பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா கபநாடி ஓடுறது பித்த நாடி வாயு நாடி காலையில் பித்த நாடி ஓடும் மூன்று அதாவது உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி இருக்கு அது வேற விஷயம் ஆனால் அதில் ராஜநாடிகள் அப்படிங்கிறது மூன்று நாடிகள் ஒன்று பித்த நாடி அது காலையில் அதுக்கப்புறம் கபநாடி அது மதியம் மாலை விடிகிற வரைக்குமே கபநாடி ஓடும் நாடி பித்த பித்தநாடி முடிஞ்சு வாய் நாடி முடிஞ்சு மாலை வந்து கபநாடி ஓடும் இந்த கபம் அப்படிங்கிறது தான் சளி இந்த ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து செவனேனு வ படங்கள்லாம் தின்னுட்டு இருந்தீங்கன்னா கபம் அதிகமாக கொண்டு உங்களுக்கு தெரியாதது ஓரளவுக்கு ரத்தம் முழுக்க இருக்கிற வரைக்கும் போயிட்டுருக்கோம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே செருமா ஆரம்பிப்பீங்க நெஞ்சு வழிபடும் அது எல்லா பிரச்சனைகளையுமே அது சளி கொடுக்கும் அது உங்களுக்கு தெரியும் அது தெரியும் உங்களுக்கு ஆக இது உறைஞ்சி போயிடும் இல்லை சில பேர்த்துக்கு அதில் உடல் சில பேர்த்துக்கு வந்து ஆரோக்கியம் போகும் பொழுது இது வரைக்கும் நீங்கள் இரவில் பழம் சாப்பிட்டு தவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தன்மை அதாவது உடல் உழைப்பு இல்லாதவங்க சொல்லணும் இன்றைக்கி தான் எல்லாத்துக்குமே உடல் உழைப்பு இல்லையே அதனால் இனிமே தான் நீங்கள்லாம் கவனமாக அந்த காலத்தில் கூட பிரச்சனை இல்லை இப்போ எல்லாருக்குமே உடல் உழைப்பு என்பது கம்மியாகி விட்டது ஆகவே இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி சித்தருடைய அறிவுரைகள்லாம் தேவைப்படுது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்போ கபனாடி ஓடுவதால் இரவு நாம் பழங்களையோ அது என்ன சொல்ல போனால் சுடு தண்ணி தான் கம்ப்ளீட்டாக சாப்பிடணும் இந்த தண்ணி குடிச்சிட்டு வர கூட ஏன்னா வெந்நீர் தான் குடிக்கணும் சூடாகவே குடிக்கணும் இரவு ஏன்னா கபநாடி ஓடிக்கிட்டு இருக்கு ஆக சளி தொழில் அதனால தான் சொல்கிறேன் இரவு எண்ணெய் பலகாரங்கள் எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இரவு நீங்கள் தவிர்த்து இப்படி இப்படி இருக்குது ஆகவே கபநாடி ஓடுவதால் பழங்களை இரவு தவிர்க்க வேண்டும் என்று நான் சொன்னேன் அற்புதம் ஆனந்தம்